Hi friends, welcome to KHF. இன்னைக்கு நம்ம சேனல்ல இரும்பு சத்து அதிகமா நிறைஞ்ச முருங்கக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேங்க. முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் எல்லாமே சேர்த்துக்கலாம். அந்த பெரிய குச்சி மட்டும் எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன குச்சி எல்லாமே சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை கழுவி வச்சிருக்கிறத ஒரு பேன்ல சேர்த்துக்கலாங்க. சட்னி உங்களுக்கு அதிகமா தேவைப்படுதுன்னா இன்னொரு கை அளவு கூட கீரையை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 tablespoons அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கீரை வந்து வேகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். 1 tablespoon அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அந்த ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடலை எண்ணெயில், அதனால் கடலை எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை வேக விட்டுடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஊற்றவே இல்லைன்னா கீரையோட அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். எல்லா கீரையிலுமே அப்படி தான், தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம 2 tablespoons தான் ஊற்றணும், அந்த தண்ணி கூட இல்லை பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். இதை வந்து ஆற விட்டுடலாம். 1 cup கீரைக்கு 1/2 cup தேங்காய் சேர்த்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ 1 cup அளவுக்கு எனக்கு கீரை இருந்துச்சு, அதனால் அதில் 1/2 cup அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். சின்னதாக 1 துண்டு புளி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் இருந்தால் கொஞ்சம் தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் கரந்து இன்னி கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மி கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆற விட்டுருக்கிற கீரையும் அதில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேனை வந்து ஹீட் பண்ணி 2 tablespoons அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உளுந்த பருப்பு, 1 சிட்டிகை அளவுக்கு கடுகு சேர்த்தா போதும். கடுகு அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா முருகலாக வரணும். நல்லா அந்த ரோஸ்ட் மாதிரி வரும்போது அந்த சட்னி கூட வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லை ரோஸ்ட் மாதிரி இல்லைனா சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. குழந்தைங்க அதை விரும்பவும் மாட்டாங்க. கொஞ்சமாக 1-2 tablespoons அளவுக்கு பெரியவங்க இதை பொடியை நறுக்கி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லாவே வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1/2 teaspoon அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் பூண்டு கூட ஒன்று தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஜார் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் சட்னி நினச்சிங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டைம் வந்து கொதி வரும் தெரியுங்களா, அந்தளவுக்கு கொதி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வெந்துருச்சு, அதனால் அந்த பச்சை வாசனை போகணுன்னா இல்லை. 2-3 டைம் வந்து கொதிச்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம தோசையை சுட்டுடலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோசை பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை தான் போட்டிருக்கேன். 1 கை அளவுக்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னி கொஞ்சம் வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் வெங்காய தோசைக்கு. இப்போ வந்து 1 சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்காக அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு அப்படியே தூவி விட்டுருங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றி விட்டுடலாம். இந்த ஓரங்கள்லையும் அந்த வெங்காயத்து மேலேயும் அந்த நெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். 1 டைம் வந்து நம்ம திருப்பி போடாதனால கொஞ்சமாக அந்த தோசையை வந்து மடித்து திருப்பி போட்டிருக்கேன். இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கீ ஆனியன் தோசாவும் முருங்கைக்கீரை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னியை அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கும் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அடிச்சுக்கவே முடியாது. எப்போயுமே நம்ம தேங்காய் சட்னி செய்வோம், பொட்டுக்கடலை சட்னி செய்வோம், இல்லை வேர்க்கடலை சட்னி எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.